அங்க வந்து டைடல் தண்ணி எல்லாம் வந்து அந்த ஆத்துல வந்து கலப்படமாதனால மீன் வந்து அதிகமா செத்து போகும். ஏற்கனவே ஒரு டைம் வந்து இங்க வந்து பாத்துருக்காங்க, எல்லாம் எல்லாமே ஆத்துல தண்ணி எல்லாம் வந்து இங்க வந்து செத்து ஒதுங்கிது. எல்லாம் அது வந்து போடி கடல இருக்கும், அந்த மீன் வந்து வந்து ஒதுங்கி இருந்தது. அதனால அந்த ஹாஸ்பிட்டல் தண்ணியால தான் வந்து அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. கடை தண்ணி ஃபுல்லா வந்து அந்த பில்டிங்ல தண்ணி எல்லாமே வந்து ஆத்துல கலப்படமா இருக்கு. கலப்படமா ஆச்சுன்னா அங்க வந்து மீன் வந்து அதிகமா மேய ஸ்மெல்லால வந்து. இது இது எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு? மலர் ஹாஸ்பிட்டல் தண்ணி அதிகமா இருக்கு. மலர் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே அதிகமா வரும். இது கேன்சர் இது கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதான் சார். எல்லாம் அந்த மலர் ஹாஸ்பிட்டல் மெயின் சார். அந்த மெயின் அது கருணி ஹாஸ்பிட்டல் எல்லா தண்ணியும் வந்து இங்கேதான் ஜாயின் ஆகும். எல்லாமே வந்து இதுதான் ஹாஸ்பிட்டல் இதுதான் வருது எல்லா தண்ணியும். அதனால வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த மீன்லாம் வந்து செத்து போகுது. இல்லைன்னா வந்து மீன் வளர்ச்சி அதிகமாக வந்து யாரா வந்து வளர்ச்சியே வந்து இந்த ஆறு தான் ரால் தெரியுமா? ரால் வந்து அதிகமாக வளர்ச்சியே வந்து இந்த ஆறு தான். இப்போ வந்து அந்த ரால் வந்து அது செத்து செத்து போகுது. அங்கே போனால் வந்து செத்து செத்து அந்த மீன் எடுக்கிறாங்க. அந்த ராலே வந்து செத்து எடுக்கிறாங்க மீன். இப்போ ரால் அதுக்கு முன்ன வந்து ஒரு ஆறு லட்சம் நேரில் வந்து ரால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தூண்டிக்கு எடுத்துகிட்டு போனாலே அந்த ராலில் அதை பிடிச்சிட்டு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க மீன் பிடிக்கிறது. இப்போ ஒரு அஞ்சு வருஷமா இல்லை, இடையில வந்து ஒரு ரெண்டு மாசமா இருந்தது. அதே வந்து செத்து போய் தான் எங்கேருந்து வளருது, வளர்ந்து போகிற அந்த தண்ணிக்கு என்னென்னு வந்ததுலையும் அது இறந்து போகுது. எல்லா மீனும் அப்படி தான். அந்த பஸ்ஸில் எப்படி பார்த்தா ஒரு ரெண்டு மாடி ரெண்டு மூணு மாடி எப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாக அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, மேட்டர் என்னன்னு தெரியல. மீன் எல்லா மீனும் வந்து மிளந்து போகுது இறந்து.